தலைப்புச் செய்திகள். மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மத்திய அரசின் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. மகளிர் சக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழகத்தில் மேலும் 2 வாரங்களுக்கு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் நாளை மறுநாள் முதல் இயங்க அனுமதி. அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து 9 முதல் 12 வகுப்புகள் மற்றும் கல்லூரிகள் சுழற்சி முறையில் இயங்கும், தமிழக அரசு அறிவிப்பு. அமெரிக்கா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்த தாலிபான் தலைவர் அப்துல் கனி பிரதார் விருப்பம். உலக இளையோர் தடகள சாம்பியன்ஷிப் 10,000 மீட்டர் நடை ஓட்டப் போட்டி, வெள்ளிப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் அமித் கத்ரி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம்.